தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலா இந்த விவகாரம் எப்படி அணுகப்படும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட்டா இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையாளராக இருந்தவர் என்ற அடிப்படையில அவருடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறார். கேட்கலாம். ஒரு கட்சிக்குள்ள ஒரு பூசல் ஏற்பட்டால் அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு இருக்கு, அந்த கான்ஸ்டிடியூஷன் படியும் அந்த சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எப்படி ஆன் வாட் பேசிஸ் இந்த டிஸ்பியூட்டை வந்து ரெண்டு கட்சிக்குள்ள பூசல் இருந்ததுன்னா யாருக்கு இந்த சிம்பிள் சொந்தமாகும், அதெல்லாம் சில கைட்லைன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ அப் பண்ணி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், பார்ட்டியோட அந்த கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன், இதை வச்சுதான் முதல்ல அந்த ஃபேக்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அதன்படி இருக்கா இல்லையான்னு. ரெண்டாவது வேற ஏதாவது சப்மிஷன் கொடுத்துருந்தாங்க, எனக்கு இப்போ லேட்டஸ்ட் ஏதோ ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அதை வந்து ஒரு செகண்டரியா தான் பார்ப்பாங்க தவிர கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குது, அதுல என்ன கோட் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது அதுதான் முதல் குறிக்கோளா இருக்கும் அவங்களோடது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதையாவது சப்ளிமெண்டரி ஆர்குமெண்ட்ஸ் எதாவது இருந்தா அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க.